விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். லூக்கா 1:45. வான் புகழ் பெற்ற லீலி மலராம், மண்ணுலகில் தோன்றிய விண்மலர்தாம், அன்னை மரியாளுடைய பிறந்த நாளுங்க இன்னைக்கு. இது வந்து நம்ம திருச்சபைகள் பல நேரங்களில் இதை கொண்டாடுவது தவிர்த்து வருகிறோம். ஏன்னா அந்த கடவுளுடைய பார்வையில் உலகத்திற்கு எல்லா பெண்களை விட இவங்க சிறப்பானவங்க அப்படின்னு அவரே சாட்சி கொடுத்துருக்கிறார். அதனால தான் கடவுளுடைய மகனை பெற்றெடுத்து சுமந்து பெற்றெடுக்கிற பாக்கியத்தை இந்த அம்மா பெற்றிருக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், மரியாளுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நம்ம யோசித்து பார்க்கறதே இல்லைங்க. திருச்சபையில் கண்டிப்பாக அதை நம்ம சிந்திக்கணும். ஏன்னா அன்னை மரியாள் பிறந்த உடனே அவங்க சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது அவங்க பெற்றோர் இறந்துடுறாங்க. பெண் பிள்ளையாக இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் யாரும் வந்து அவங்களுக்கு தூக்கி வளர்ப்பதற்கு யாரும் முன்னுக்கு வரலை. அவங்க கைவிடப்பட்ட நிலையில், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் சிறுமியாக இருந்த அன்னை மரியாள் ஆலயத்தில் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஆலயத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசாரிய பணியெல்லாம் இவங்க செய்கிறாங்க. அதாவது ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற பணியிலிருந்து ஆலயத்துக்கு வருகிறவர்கள் போகிறவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணுறது, எல்லாருக்கும் ஆற்றுப்படுத்துக்கிறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, கடவுளை குறித்து எல்லா செய்திகளும் சொல்கிறாங்க. அந்த ஞானம் இயற்கையாகவே அவங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் மாத்திரமில்லை, சிறு வயதுலேருந்தே ஆலயத்தில் இவங்க வளர்ந்ததுனால ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. பக்தியாக மட்டும் இல்லைங்க, ரொம்ப பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வை இவங்க வாழ்ந்தாங்க. அதனால தான் கடவுள் பார்த்தாரு, இந்த உலகத்தில் இவரை போல பரிசுத்தமானவர் யாரும் இல்லை அப்படின்றார். பெண்களுக்குள்ளே நீ தான் பாக்கியவதின்னு சொல்றார். இந்த பேரு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்போ கடவுள் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த அந்த இதில் வந்து இந்த அம்மா வந்து சூஸ் பண்ணுறாரு, என் மகனை இவங்க தான் சுமக்க முடியும், ஏனென்றால் இவர்கள் தூய்மை உள்ளவர்கள் அப்படின்றத கடவுள் நினைச்சிருக்கிறாரு. அப்போ இந்த அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்கள், புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாரால் கைவிடப்பட்ட நிலைமை, தோல்விகள், இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவமானங்கள், இதெல்லாம் அவங்க லைஃப்பில் நிறைய வருது. இதெல்லாத்தையும் அவங்க எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து ஜெயிச்சு வெளியே வராங்க. அதனால தான் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து அம்மா கூடவே நிற்கிறாருங்க. எங்கே போனாலும் அம்மாவுக்கு அவர் வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணுவார். யாராவது ஒரு ஏழை அம்மா அழுதாங்கன்னா அவர் மனசு தாங்காது, அப்போ உடனே அவங்க அம்மாவை யோசிச்சுக்குவார். ஒன்றும் இல்லை, இந்த பெத்தானியாவில் இருந்த இரண்டு சகோதரி இருந்தால லாசரு இறந்த பொழுது அந்த ரெண்டு பெண்கள் அழுதாங்கல்ல, இதெல்லாம் அவங்க அம்மாவை யோசிச்சுருப்பார். ஐயோ, எங்கள் அம்மா கூட இப்படி தான் அழுதுருப்பாங்க, எங்கள் அம்மா கூட இப்படி தான் அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்ணுற, பல நேரங்களிலே அவர் திங்க் பண்ணி பார்த்து, அதாவது ஒப்புமை பண்ணித்தி தன்னுடைய தாய் எல்லா இடத்தையும் நினைத்து பார்க்குற ஒரு ஆண்டவரை நம்ம இங்கே பார்க்க முடியுது. அப்போ அன்னை மரியாள் பல கஷ்டங்கள், பல தோல்விகளை, அவமானங்களை அவர் சந்தித்தாலும் ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கை, ஆண்டவர் மீது வச்சுருந்த அந்த பக்தி விசுவாசத்தில் ஒரு நாளும் குறையலை. அப்போ அவங்க லைஃப்பில் ரொம்ப வந்து ஒரு சிறப்பான ஒரு தாயாக இருந்தாங்க. உலகம் அனைத்திற்கும் ஒரு சிறந்த ஒரு ஒரு பொக்கிஷமாக அன்னை மரியாள் விளங்குறாங்க. இன்றைக்கி அவங்களுடைய பிறந்த நாள். ஆகவே இந்த பிறந்த நாளிலே நாமும், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள், இந்த கொஞ்ச காலத்தில் இருக்க போகிறோம், நாமும் நம்முடைய வாழ்வை பரிசுத்தம் உள்ளதாய், தூய்மை உள்ளதாய் நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்ளணும். அவர்களைப் போல நாமும் கடவுள் மீது நம்பிக்கையும் பக்தியும் என்னாலும் கொண்டவர்களை திகழ இந்த நாள் நமக்கு துணையாக இருந்து வழி நடத்துவதாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு அன்னை மரியாளுடைய பிறந்த நாளை நாம் நினைத்து பார்க்கிறோம். பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி ஆண்டவரே தூதுவர் அவரிடத்திலே வாழ்த்தினதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வாழ்த்து செய்தியை பெறுகிறவர்களாய், எங்களுடைய வாழ்வை பரிசுத்தமுள்ளதாய் காத்துக்கொள்ள இந்த நாள் எங்களுக்கு துணையாக இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.